இப்ப நாம முகத்துல பரு வந்த வடுவை மறைக்கிறதுக்கும் முகத்துல கழுத்து பகுதியில் உள்ள கருமையை போக்குறதுக்கும் மூணே பொருளை கொண்டு வீட்டிலேயே ஒரு கிரீம் தயார் பண்ண போறோம். வாங்க இதை எப்படி தயார் செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து வச்சிருக்கேன். இதோட தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸா நறுக்கிக்க போறோம். சின்ன வயசுலேயே முகத்துல பரு வர்றது சகஜமான ஒண்ணுதான். பரு வந்த சமயத்துல அதை நகத்தை வச்சு கிள்ளாம விட்டுட்டீங்கன்னு வச்சீங்களேன், அந்த பரு பழுத்து போய் அந்த பருவம் அந்த பருவால வந்த வடுவும் மறைஞ்சிடும். ஆனா நகத்தை வச்சு கிள்ளிட்டீங்கன்னா அந்த வடு பெருசா போயிடும். அது முகத்துல உள்ள அழக குறைக்கும். அதே மாதிரி வெயில்ல அலையறதுனால கழுத்துல முகத்துல ஏற்படுற கருமையும் முக அழக குறைக்கும். இப்ப அதை போக்குறதுக்கு இந்த உருளைக்கிழங்கை வச்சு சக்தி வாய்ந்த ஒரு கிரீமை தான் தயார் பண்ண போறோம். இந்த பாருங்க, தோலை உரிச்சாச்சு. இப்ப சின்ன சின்ன பீஸா நறுக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா பருக்களால வந்த வடுவை போக்குறதுக்கு ரொம்ப உதவுது. இதுல பாத்தீங்கன்னா மினரல், விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இது சருமத்துல தீங்கு விளைவிக்கிற கிருமிகள், பாக்டீரியாக்கள் இதை எல்லாத்தையும் அழிக்குது. இதை பாருங்க, சின்ன சின்ன பீஸா நறுக்கியாச்சு. இப்ப இந்த நறுக்குன உருளைக்கிழங்கை என்ன செய்ய போறோம்னா ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். இதுல தண்ணி எதுவும் விடக்கூடாது. இதை அப்படியே நைஸா அரைச்சிக்க வேண்டியதுதான். இப்ப நாம இதை அரைச்சிக்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இத பாருங்க, தண்ணி விடாம இந்த உருளைக்கிழங்க அரைச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா இதை வடிகட்டிக்கணும். வடிகட்டியில இப்படி மேல வச்சு அழுத்துறதுனால அந்த சாறு நமக்கு நிறைய கிடைக்கும். இப்ப இந்த சாறுல இருந்து தேவையான அளவு நாம தனியா எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்ப இதுல 1 ஸ்பூன் கற்றாழை ஜெல்ல சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கற்றாழை இருந்ததுன்னா அதை பறிச்சு அதுல உள்ள ஜெல்ல இதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. அது ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு நல்ல பலனை தரும். பொதுவாகவே கற்றாழைக்கு பாத்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கஸ், அழுக்கு இதெல்லாம் நீக்கிற சக்தி இருக்கு. நம்ம முகத்தை சுத்தமாகவும் மிருதுவாகவும் வச்சுக்கும். அடுத்தது கடைசியாக விட்டமின் இ டேப்லெட் 2 இதில் சேர்த்துக்கலாம். விட்டமின் இ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை மறைக்கும், சுருக்கத்தை போக்கும், நம்ம தோலோட நிறத்தை அதிகரிக்கும். முகத்தில் ஏதாவது கரும் திட்டுகள், தழும்புகள் இதெல்லாம் இருந்தால் கூட அதை மறைக்கிற சக்தி இந்த விட்டமின் இ டேப்லெட்டுக்கு இருக்குது. இப்ப இதை நல்லா கலக்கிக்கணுங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்ப நமக்கு ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை என்ன செய்யணும்னா முகத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி கழுத்துல கருமையா இருக்குல்ல அங்கேயும் இதை தடவிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால முகத்தை கழுவணும். இதே மாதிரி வாரத்துக்கு 2 நாள் நீங்க செஞ்சாலே போதும். முகத்துல இருக்கிற பாக்டீரியா, கிருமி எல்லாம் அழிஞ்சிடும். சருமம் நல்லா பொலிவா இருக்கும். பருவால வந்த வடு சுத்தமா மறைஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க. நீங்க இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.